Welcome to the online Bible classes. Bible now. வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, எத்தனை அற்புதமான ஒரு காலை! இந்த விடியலை நோக்கி பறவைகள் பறக்கிறது, இயற்கை அசைகிறது, பூக்கள் மலருகிறது, அலைகள் பேரலைகளாக மாறுகிறது, குளிர்ச்சி உண்டானது, மழை பொழிகிறது. மனிதர்களாகிய நாம் நம்முடைய இருதயங்களை கடவுளிடத்திலே திருப்ப வேண்டும். நம்முடைய பாவம் அக்கிரமங்களை விட்டு தேவ சமூகத்துக்கு நாம் திரும்ப வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் எபிரேயர் எழுதிய நிருபம் 6வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு வசனங்களை நாம் படிக்கிறோம். நேற்றைய பாடத்தில் பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள். த கிரேட்டர் பிளஸ்ஸிங்ஸ் த லெஸ்ஸர், அதான் வழக்கம். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா தான் நம்மளே ஆசீர்வதிப்பாங்க. நாம் போய் அவங்கள ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது தேவனிலும் பெரியவர் ஒருவர் இல்லை. ஆகவே தேவன் என்ன செய்தாராம், தமது நாமத்தின் பேரில் அவனை ஆசீர்வதித்தாராம். When God blessed Abraham, there is none greater than God. Therefore, God blessed him on his own name. அதற்கான ஒரு உதாரணம் சொன்னேன். சில சமயங்களில் சுற்றி நமக்கு உதவி இல்லைன்னா சத்தியம் செய்கிறவங்க கையெடுத்து தான் தலைமையிலேயே கை வச்சு, நான் சொல்கிறது சத்தியம், நீ நம்பு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது ஒரு வழக்கம்தான் சகோதரர்களே. இப்படி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், ஆணையை பிறப்பித்தார். இந்த விஷயங்களை நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். God made promises, God confirmed it by a oath. இந்த அரசு ஒரு கட்டளை வெளியிடும்போது அது மாறாது. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும்போது அது மாறாது. அதுபோல தேவனுடைய வார்த்தைகள் மாறாததாக இருக்கிறது. மனிதன் மாறுகிறான், அவனுடைய சட்டங்களும் மாறுகிறது, தேசம் மாறுகிறது, தேச சட்டங்களும் கூட மாறுகிறது, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் கூட மாறிவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. ஏனென்றால் அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். சின்ஸ் காட் பீயிங் ட்ரூத், ஈ கெனாட் சேஞ்ச் ஹிஸ் ஓத். காட் கெனாட் சேஞ்ச் ஹிஸ் கமாண்ட். கடவுளுடைய கட்டளைகளை கடவுள் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு வெறும் வாக்குத்தத்தங்களாக வாயின் வார்த்தைகளை மட்டும் கொடுக்காமல் அதை உறுதிப்படுத்தினார், அதை ஒரு கட்டளையாக மாற்றினார். அதே போல கிறிஸ்தவர்களாகி நமக்கு மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் ஜீவனும் வல்லமையும் உண்டாகும்படி, ரட்சிப்பும் பாவமன்னிப்பும் பெருகும்படி, ஆவியும் வாழ்வும் உண்டாகும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக புதிய ஏற்பாடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் காண்பிக்கிறது. தேவனுடைய உறுதிமொழி, அதாவது அந்த கட்டளைகளை, அந்த ஓத்தையும் நமக்கு காண்பிக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, மனிதர்கள் எப்போதும் நிறம் மாறுவார்கள், மனம் மாறுவார்கள், பேச்சு மாறுவார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதைதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை, அதாவது ஆங்கிலத்தில் ப்ராமிஸ், சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய், கவனிங்கள்,
ஓர் ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார். ஓர் ஆணை, இந்த இடத்துல இந்த ஓர் ஆணை என்பது தான் அந்த ஓத் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில், அதாவது தீர்ப்பு, ஒரு கட்டளை. வார்த்தை வாக்களிக்கப்பட்டது, கட்டளை உறுதிப்படுத்துகிறது. இதை ஆபிரகாமுக்கு செய்தார், கிறிஸ்தவர்களாகி நமக்கும் தேவன் செய்கிறார். இப்பொழுது 18வது வசனம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கிறமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இந்த ஒரு வசனம் ஒரு பண்டல் அப்படின்னா, நிறைய விஷயங்களை ஒன்றா போட்டு கயிற்றில் கட்டின ஒரு மூட்டை மாதிரி இருக்கு. இந்த கயிறை அவுத்துட்ட பிறகு உள்ளே என்னென்ன இருக்குன்றத நம்ம தனித்தனியாக பார்க்கணும். முதல்ல இந்த வசனத்தில் தேவன் யார், அவரால் பொய் உரைக்க முடியாது, பொய் உரையாத தேவன். அடுத்தது அந்த பொய்யுரையாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஓடி வந்தோம். இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் கானானுக்குள் போய் சேர்ந்து குடியமர்ந்த போது கடவுள் அவர்களுக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழே சில கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளைகள் ஏறக்குறைய 613 இருக்கிறது. இந்த 613 கட்டளைகளில் முதல் 10 கட்டளைகள், அதை தான் நம்ம வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று படிக்கிறோம். இந்த 10 கட்டளைகளினுடைய விரிவாக்கம், அதனுடைய சப்ளிமெண்ட்ஸ் தான் எல்லாம் சேர்த்தா டூ அண்ட் டூ நாட், செய் செய்யாதே என்ற அளவில் 613 கட்டளைகள். இந்த 613 கட்டளைகளில் ஒரு கட்டளை என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற அந்த பகுதியில் யோர்தானுக்கு எதிரில் ஒரு பகுதி, கானானுக்குள் ஒரு பகுதி. இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரம், தெர் ஆர் 12 ட்ரைப்ஸ் அமாங் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். இந்த 12 கோத்திரத்துக்கும் 6 அடைக்கல பட்டணங்களை உருவாக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. அடைக்கல பட்டணம் அப்படின்னா சிட்டி ஆஃப் ரிஃப்யூஜ் என்று அதற்கு பொருள். ஏன் கடவுள் அதை உருவாக்கினார்? ஏனென்றால் நியாயம் தவறிவிடும்போது தவறாக தண்டிக்கப்படக்கூடாது யாருமே. நம்ம ஊர்லேயே அந்த சட்டம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, 1000 குற்றவாளிகளை நீதிமன்றம் தப்ப விடலாம், ஆனால் ஒரு நீதிமானை தண்டிக்கக்கூடாது. இன்றைக்கும் நம்ம நாட்டில் அந்த சட்டம் இருக்குது. 100 கிரிமினல்ஸ் மே எஸ்கேப் பட் ஏ ரைச்சியஸ் மேன் கெனாட் பி பனிஷ்டு. அது மாதிரி இந்த அடைக்கல பட்டணங்கள் பாதுகாப்புக்காக இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வைக்கப்பட்டது. எண்ணாகமம் பழைய ஏற்பாட்டில் 219வது பக்கம் 6வது வசனம், நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலமாக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போவதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இஸ்ரவேலர்கள் நடுவில் 6 பட்டணங்கள், அதாவது அடைக்கல பட்டணங்கள் என்று அழைக்கப்படுது. ஏன் இந்த அடைக்கல பட்டணம்? எண்ணாகமும் 35வது அதிகாரம் 14வது வசனம், யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும், அவைகள் அடைக்கல பட்டணமாம். அதாவது இந்த 6 பட்டணங்கள், 1 யோர்தான் பக்கத்தில், இன்னொன்று கானான் பக்கத்தில், மக்களுக்கு வசதியாக இவைகள் வைக்கப்பட்டது. 15வது வசனம் பாருங்கள், கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியருக்கும் அடைக்கல பட்டணமாக இருக்க வேண்டும். அதாவது நீதி நியாயங்களை சொல்லும்போது தெரியாமல் செய்த பாவங்கள், யோசனை இல்லாமல் நடந்துவிட்டவைகளை கடவுள் எவ்வளோ கிருபியாக மன்னிக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு ஆள் மாட்டை கட்டுவதற்காக ஒரு கடப்பாறையை நட்டு வைத்தார்.
பக்கத்து வீட்டுக்காரர் இரவில் சிறுநீர் கழிப்பதற்கு வெளியே போகிறார். பின்பக்கமாக போகும்போது அந்த கடப்பாறையில் தடுமாறி விழுந்து அது அவருடைய வயிற்றை குத்தி கொண்டு மேலே சென்று விட்டது. அந்த மனுஷன் அங்கே செத்து போயிட்டான். இப்போது செத்து போனவனுடைய குடும்பம் என்ன சொல்லுது, இந்த ஆள் கடப்பாறையால் எங்கள் அப்பாவை கொன்று போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு செத்த ஆளுனுடைய குடும்பம் இதுதான் நடந்தது என்று சொல்கிறார்கள். இது எப்படி தீர்ப்பது? அதுபோல் ஒரு ஆள் கிணறு தோன்றாரு, அதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் எங்கிருந்தோ அந்த வழியாக வருகிற ஒரு வாகனம், ஒரு பஸ்ஸோ லாரியோ தரமட்டமாக இருக்கிற கிணத்துல தவறி உள்ளே விழுந்துடுறான். இப்போ உள்ளே விழுந்தவன் அத்தனை பேரும் செத்து போயிட்டான். செத்து போனவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கிணத்தால் தான் செத்தான், ஆகவே கட்டினவனை தூக்கி உள்ளே போடு, அவனுக்கு மரண தண்டனை கொடு. கட்டின ஆள் என்ன சொல்கிறாரு, ஐயா இது வயல் நிலம், இவன் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் கட்டி கொண்டிருக்கிறேன், நான் வந்து அதற்கு மேலே மதில் சுவர் கட்டுறதுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்தது என்று அவர் கேட்குறார். இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ சிக்கல்களில் நம்ம வந்து மாட்டியிருப்போம். நம்ம ஊரில் ஒரு கருவி இருக்குது, கத்திரிக்கோள் மாதிரியே இருக்கும், அதுக்கு பேர் வந்து பாக்கு வெட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பாக்கு வெட்டுற அந்த பிளேயர் வந்து, கட்டிங் பிளேயர் வந்து உறுதியான அந்த பாக்கை ரெண்டு துண்டாக சரியாக வெட்டிடும். பாக்கு வெட்டுற அந்த அந்த பிளேயருக்குள்ள, அந்த கட்டருக்குள்ள உங்கள் விரல்கள் மாட்டிச்சுன்னா ரெண்டாயிடும், துண்டாயிடும். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம வந்து சூழ்நிலை காரணமாக, சூழ்நிலை கைதிகளாக, எந்த விதமான குற்றம் இல்லாமல் ஆனால் குற்றவாளிகளாக நம்ம சித்தரிக்கப்படுவோம். திரைப்படங்களை பார்க்குறோம், நாடகங்களை பார்க்குறோம், கதைகளில் படிக்கிறோம். நம்ம வாழ்க்கை முழுவதுமே சொல்லாத வார்த்தைகளுக்கு தண்டிக்கப்படுவோம், செய்யாத வேலைக்கு சிறைச்சாலைக்கு போகிறோம். சிறைச்சாலைக்குற கொலை குற்றவாளிகளில் குறைந்தது 25% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை செய்யவே இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, ஆனால் ஒரு சூழ்நிலையாக நான் அதில் சிக்கிக்கொண்டேன் என்னெல்லாம் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடையாது. இப்போ அந்த ஆள் 15 ஜெயிலில் இருக்காருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவர் அந்த குற்றத்தை செய்யலைன்னு சொல்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம், நீதிமன்றம் கண்டுபிடிக்குது. இப்போ அவரை விடுதலை செய்து, விடுதலை ஆன ஆள் 15 ஜெயிலில் இருந்தார், அதுக்கு நஷ்டஈடு கொடுத்தாங்களா, அதுக்காக அவருக்கு ஒரு தங்க மெடலை கொடுத்தாங்களா, அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினாங்களா, 15 வாழ்க்கை இழந்தானே ஜெயிலில் அதை ஈடுபடுத்தினாங்களா? நம்ம சட்டம் வந்து தண்டிக்க தான் முடியும். ஆகவே தான் கடவுளுடைய சட்டங்கள் பாருங்கள், ஒரு மனுஷன் தெரியாமல் செய்த தப்பு அவன் என்ன பண்ணுவான், அந்த எதிராளி நீ தான் செய்தன்னு சொல்லும்போது ஐயா நான் செய்யலைன்னு சொல்லுவான், அவன் கேட்கலன்னா இவன் நேரம் அடைக்கலை பட்டணத்துக்கு ஓடிடுவான். அடைக்கலை பட்டணத்துக்குள்ளே ஓடிட்டா இவன் வந்து அவனை வந்து கொல்லக்கூடாது, அவன் ஒன்றும் செய்யக்கூடாது, அவன் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் அந்த பட்டணத்தில் தான் அவன் இருப்பான். இந்த மாதிரி ஒரு டிசிஷனை வந்து இஸ்ரவேலர்கள் மத்தியில் நீதியை தவறாதிருக்கிற கடவுள், நீதி கண்ணராயிருக்கிற கடவுள், நீதி பரராயிருக்கிற கடவுள், நீதி மானாக்கிற கடவுள் அவர்களுக்கு அடைக்கல பட்டணங்களை உருவாக்கினார். எண்ணாகமம் 35:22 ஒருவன் பகை ஒன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதனாலும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட் எரியதனாலும் அவனுக்கு பகஞ்சனாய் இராமலும் அவனுக்கு தீமை செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்கதாக ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதானாகில் அவன் செத்துப்போனால் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து, அதாவது நோக்கம் கொல்வதல்ல என்ற நிலையில் ஒரு கல் எறிகிறாரு, அது தெரியாமல் போய் ஒரு ஆளுடைய கண் பொட்டில் பட்டு பட்டின் கீழே வந்து அவன் செத்துப்பட்டான். கல் எறிஞ்சவர் சொல்கிறாரு, அந்த மரத்தில் கிளையில் உள்ள மாங்காயை அடிப்பதற்காக நான் எரிந்தேன். இப்போ அவருடைய நோக்கம் வேறு, செத்தது வேறு. இப்போ அந்த ஆளை கொலை குற்றவாளியாக தீர்க்கிறது நம்ம நாட்டு சட்டங்கள். ஆனால் தேவனுடைய சட்டம் என்ன சொல்லுது, நீ மனசாட்சிப்படி நீ செய்த தவறு இல்லை, உன்னுடைய நோக்கம் எந்த விதமான திட்டம் இல்லை, பிளான் இல்லை, கைப்பிசகாக நடந்துட்டுது,
யோசனை இல்லாமல் நடந்துட்டு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் நேராக அடைக்கலப்பட்டிருந்து ஓடிடணும். அடைக்கலப்பட்டிருந்துக்குள்ளே ஓடிட்டா உங்களை யாராலையும் கொல்ல முடியாது. இப்படி ஒரு விதியை இஸ்ரவேலர்கள் மத்தியில் கடவுள் வைத்திருந்தார். இப்போது புதிய ஏற்பாட்டில் பாவியாகிய ஒரு மனிதன் அவன் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களையும், ஏன்னா நம்ம செய்கிற எந்த ஒரு பாவமும் கற்றுக்கொள்கிறோம். இப்போது ஒருவன் திருடுகிறானே அது இன்னொருத்தங்கிட்டருந்து கற்றுக்கின ஒரு வேலை தான். பொய் சொல்கிறோம், பெற்றோர் சொன்னாங்க, ஆனால் பிள்ளைகளும் சொல்கிறாங்க. பேசிக்கலி சின் இஸ் அ லேர்னட் ஆக்டிவிட்டி. வி லேர்ன் சின் அன்ரைச்சியஸ்னஸ் த்ரூ அவர் பேரண்ட்ஸ் சொசைட்டி ஆஸ் எ ட்ரெடிஷன். குற்றங்களை கற்றுக்கொள்கிறோம், அதுதான் சமுதாயத்தில் நடக்குது. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை பேசுது, அதுக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாது. அவங்க அம்மா எல்லாரையும் அப்படி சொல்கிறாங்க, அப்பா அப்படி சொல்கிறாங்க, அதே மாதிரி அது சொல்லுது. அதனால தான் அறியாத பாவங்கள், அறிந்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இயேசுவை பார்க்கும்போது, அவர் சிந்திய இரத்தத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவர் உங்களுடைய மரணத்தை ருசி பார்த்து உங்கள் அக்கிரமத்தை சுமந்து செல்கிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தேவன் உங்களுக்கு காண்பிக்கிறார். கிரைஸ்ட் கேரீஸ் அவர் சின், நம்முடைய பாவங்களை அவர் ருசி பார்த்து முத்தமிடுகிறார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து செல்கிறார், பாவமற்றவர் நமக்காக பாவம் ஆனார், நம்முடைய அநீதிக்கு பதிலாக அவர் தமது நீதியை நமக்கு வழங்குகிறார். இதுதான் கிறிஸ்தவம். ஆகவே 18 வசனத்தில் பார்க்கிறோம், நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு. சிலுவை நமக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறது, த ஹோப். கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாக ஓடி வந்த, எப்படி இஸ்ரவேலர்கள் தாங்கள் செய்யாத குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்களுக்காக அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள, த சிட்டி ஆஃப் ரிஃப்யூஜுக்குள்ளே ஓடினாங்களோ, அது மாதிரி சிலுவையை நோக்கி வருகிற மனிதர்களுக்கு கிறிஸ்து நம்பிக்கையை தருகிறாராம். கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கிற மனிதன் அடைக்கல பட்டணத்துக்குள் ஓடி வந்த மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். விளங்கிட்டீங்களா? புரிஞ்சுதா? அது பழைய ஏற்பாட்டிலேருந்து இந்த உதாரணத்தை எடுத்து காட்டுறார். என் அன்பு சகோதரனே, நம்ம வந்து பாவ பிச்சினால, கசப்பினால், கடுமையாக சொரணையற்றவர்களைப் போல வழியே இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்து விட்டோம். ஒரு முறை விபச்சாரம் செய்தவர்கள், ஒரு முறை வேசுதனம் செய்தவர்கள் பயப்படுவார்கள். அது 10 முறை ஆகிவிட்டால் சொல்லுவாங்க, முழுகினவனுக்கு முக்காடு எதுக்குன்னு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. நீ தான் முழுகிட்ட, அப்புறம் என்னத்துக்கு முக்காடு, முக்காடை நோக்கிட்டு போ. ஏன்னா இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் செய்கிற பெண்கள், விலை மாதுகள் தங்கள் முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனால் அதே தொழிலாக ஊரறிஞ்சவங்களாக ஆயிட்டாங்கலாம், அவங்க ஒன்றும் தலையெல்லாம் மூடிட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த வெக்கமும் இருக்காது. அந்த நிலையில் நாம் பாவத்தில் விழுந்திருக்கிறோம், அக்கிரமத்தில் விழுந்திருக்கிறோம், விமோச்சனம் இல்லாமல் தவிக்கிறோம். வி ஹவ் நோ சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப் டு ஓவர் கம் சின். வி ஹவ் பீன் சோல்ட், அந்த பாவத்துக்குள்ளே விற்கப்பட்டு விட்டோம், மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். முற்றிலுமாக நாம் அதற்குள் விழுந்தோம். இன்றைக்கு நீங்கள் அடைக்கலமாக இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி ஓடி வாருங்கள். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் கப்பலை கண்டுபிடித்தார்கள், கடலில் அதை விட்டாங்க. பெரும் செலவு பண்ணி தான் கப்பலை கட்டினார்கள், அதுக்காக பெரும் செலவு பண்ணோம். அது இல்லாமல் கப்பலுக்குள்ள 100,000,000 மக்கள் போவாங்க, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். நடுக்கடலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, எப்போ புயல் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ சூறாவளி வரும்னு சொல்ல முடியாது, எப்போ சுனாமி வரும் என்று சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் நடுக்கடலில் சிக்கியிருக்கிற ஒரு கப்பல், அதில் உள்ள மனிதர்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் புயலுக்கும் சூறாவளிக்கும் சுனாமிக்கும்
கப்பலை அப்படி நிறுத்திவிட்டால் ஏறக்குறைய தப்பிச்சுக்கலாம். அதுக்காக மனிதர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு கருவியை கண்டுபிடிச்சாங்க. அந்த கருவியை நம்ம வந்து ரத்னா ஸ்டோரில் வாங்க முடியாது. அந்த கருவியை நம்ம ஊரில் பாத்திரம் பண்டமெல்லாம் விற்கிறாங்களே அந்த கடையில் வாங்க முடியாது. இந்த கருவியை நீங்கள் அமேசானில் வாங்க முடியாது. இந்த கருவிக்கு என்ன பேர்னா ஆங்கிலத்தில் ஆங்கர். எங்கெல்லாம் கப்பல் கட்டுகிறார்களோ அங்கே தான் இந்த கருவியை வைக்கிறாங்க. ஆங்கர் என்றது தமிழில் நங்கூரம் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது கப்பல் நடுகடலில் நிற்கிது, புயல் வீசுது, கப்பல் கவிழ்கிற நிலை. அதை காப்பாற்றுவதற்கு சங்கிலிகளால் கட்டப்பட்ட நங்கூரங்களை அதை சுற்றிலுமாக போடுவாங்க. நங்கூரம் என்பது பல டன்கள் எடை உள்ளதாக இருக்கும். அது நேராக கடலின் ஆழத்தில் மணலில் போய் சொருகிக்கும். அப்போ அந்த கப்பல் வந்து எல்லா பக்கமும் அசையும், ஆனால் அந்த இடத்த விட்டு போகாது. அதில் உள்ள மனிதர்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதுபோல இயேசுவை நம்பிக்கையினால் நோக்கி அடைக்கலமாக ஓடி வருகிற மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறார். உங்களை காப்பாற்றும் நங்கூரமாக இருக்கிறார். நீங்கள் பலவீனர் என்பது அவருக்கு தெரியும். கப்பல் அசைகிறது, ஆடுகிறது, ஆனால் அருந்து போகவில்லை. ஏனென்றால் உறுதியாக அது நங்கூரமிடப்பட்டிருந்தது. இதை தான் சொல்கிறாரு. நமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, கவனிங்கள், இரண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். கடவுள் நமக்கு ரெண்டு நங்கூரத்தை கொடுத்துருக்கார். இந்த ரெண்டு நங்கூரத்தை எடுத்து டப்புன்னு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அப்படியா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படியெல்லாம் உண்டா? இதுவரைக்கும் நாங்கள் கேள்வியே படலையே. எப்படி கேள்விப்பட முடியும்? நீங்கள் மதத்தில் இருந்தால் கேள்விப்பட முடியாது. மதத்தில் இருக்கிற ஆட்கள் சில பேர் தங்களை மார்க்கத்தில் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. இரண்டு மாறாத வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கான். இந்த ரெண்டு நங்கூரங்களை தூக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், கப்பலே கவிழ்ந்து விடும் என்ற நிலை நீங்கள் வந்தாலும், வாழ்க்கை அப்படி தானே. கணவர் இறந்து போகிறாரு, காதலன் நமக்கு ஒரு கருவை உண்டாக்கிவிட்டு உன்னை தெரியாது என்று ஓடிப்போகிறாரு, வாழ்க்கையே இருண்டு போகுது. சொத்து ஒரே ஒரு பிரச்சனையில் நீதிமன்றம் எதிரிக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. நடுத்தரில் உங்களை விட்டாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை உங்கள் குடும்பம் பறிச்சுக்குது, உறவினர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? கப்பல் கவிழ்ந்த மாதிரி நடுத்தரில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஆத்தும நங்கூரத்தை கொடுத்துருக்கிறார். பொய்யுறையாத தேவன் கொடுத்திருக்கிறார். இரண்டு மாறாத விசேஷங்களால் அதை கொடுத்திருக்கிறார். ஒன்று யோவான் 5:14 330 பக்கம் புதிய ஏற்பாடு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இந்த இடத்துல சித்தம், யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அக்கார்டிங் டு காட்ஸ் வில், நீங்கள் உங்கள் நங்கூரத்தை போடுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். எதுக்காக போடுறீங்க? கடலில் கப்பல் நல்லா போயிட்டுருக்கு, புயல் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா நிம்மதியாக போகுது. அந்த நேரத்தில் இருக்கிற நங்கூரத்தெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் ஆகிடும், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். தேவனுக்கு சித்தமானு நீங்கள் பார்க்கணும். கடவுளுக்கு சித்தமானால், இது ரொம்ப உறுதியான ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்வதே கிடையாது. அதாவது நாளெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த டெய்லர் வந்து தைக்கும் போது துணி விரைவாக தச்சு அப்படியே முன்னேறி வரும். எப்படி தைக்குது அந்த மிஷின் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். சில கருவிகளில் பொருட்கள்லாம் அப்படியே வரிசையாக அந்த ட்ராலியில் முன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம், நம்ம ஜெபம்லாம் வாயத்தார்ந்தால் போச்சு. மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவோம். என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறோன்னு யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு சபையில் மக்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்தேன். எதுக்கு ஜெபம் பண்ணுறான், யாருக்கு ஜெபம் பண்ணுறான்,
வாயில வயித்துல அடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தேவனுடைய சித்தம் இருக்கிறதா? கெத்செமனையில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் ஏசு ஜெபம் பண்ணார், இந்த சிலுவை மரணத்தை அனுமதித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் உம்முடைய விருப்பம் நடக்கட்டும். அவ்வளோதான் மொத்த ஜெபமே. என்ன சொன்னார்? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கி அருளும். பதில் இல்லை அவருக்கு. அப்படியானால் அந்த பாத்திரம் அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். அப்பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினார்கள் என்று நாம் படிக்கிறோம். When Christ prayed according to God's will, when he prayed and God sent his angels to strengthen him and comfort him. அதுபோல நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்குரிய சித்தமா என்று நாம் கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக 1000 வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் ஒரு பயன் இல்லை. ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது தேவனுடைய சித்தமானு. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அது தேவனுடைய சித்தம்தான். நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவருக்கு சித்தமா, அது சித்தம்தான். குவஸ்டினே கிடையாது. நான் உபச்சாரம் செய்வேன், அது தேவனுடைய சித்தமானு கேட்டால் நீ நாசமாக போவேன்னு சொல்லுவேன். ஏன்? அது தேவனுடைய சித்தம் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த சட்டம், அந்த சித்தம் என்னன்றதை நமக்கு காட்டுது. களவு செய்யாதிருப்பாயாக, தேவனுடைய சித்தம் தெரியுது. நீ களவு செய்தினா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கிற, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கனா, அது தேவனுடைய சித்தம் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இந்த இடத்துல தைரியம் என்பது போல்ட்னஸ்ன்னு போட்டிருக்கு, ஆனால் ஹோப் தான் அது. ஆகவே ஆத்ம நங்கூரம் இது. எது எது ஆத்ம நங்கூரம்? தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது தான் அந்த நங்கூரம். 2 கொரிந்தியர் 19:19 என்றாலும் சில்வானினாலும் தீமத்தியினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பேனால் அடிக்கொண்டிருங்கள். ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் கவனிங்கள், ஆம் என்றே இருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள 2 மாறாத பிரமாணங்கள் இருக்கு. அதை பயன்படுத்துவதற்கு இயேசுவின் நாமத்தில் தேவனுக்கு எது பிரியமா இருக்குதான், ஆம் என்று சொல்வதும் ஆமேன் என்று சொல்வதும் தேவனுக்கு பிரியமா இருக்கான். எவ்ரி திங் இன் கிரைஸ்ட் இஸ் எஸ் அண்ட் ஏமன். எஸ்னா ஆம், ஆமேன்னு சொன்னால் அப்படியே ஆக கிடவுது, இவ்வளோதான் அர்த்தம். ஆகவே அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் கவனிங்கள் திரைக்குள்ளாய் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. கிறிஸ்துவண்டை சேருவதற்கான ஆத்தும நங்கூரமாக 2 மாறாத விசேஷங்களாலே, மாறாத தேவனுடைய வார்த்தைகளாலே, கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமே என்ற 2 மாறாத அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்துமா திரையை விலக்கி நங்குறும் விழுவது போல நீங்கள் தேவனண்டை சேர்வீர்கள் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். நாளை நாம் சந்திக்கலாம். ஜீவனுள்ள தகப்பனே, அந்த நம்பிக்கை திரை விலகி நங்கூரம் விழுந்தது போல 2 மாறாத விசேஷங்களால் உமது பிள்ளைகளை காத்தருளும். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனந்திரும்பிய மக்களுக்கும் அன்பு கூறுகிற மக்களுக்கும் அன்பு காண்பித்தருளும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் என்ற அறிவை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்தங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882.